ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விம்லா விலாக்ஸ் இன் கத்தார். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 3:30 ஆயிடுச்சு. பாருங்கள், சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே திறந்து போட்டு போயிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வெசில்ஸ் இவ்வளோது சேர்ந்துருச்சு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடுக்கு சுட சுட சாதம் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது உருளைக்கிழங்கு கூட்டு, இது வந்து கோஸ் பொரியல், கோஸ் பாசிப்பருப்பு போட்டு பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், பார்த்திங்கன்னா அப்பளம் வச்சுருக்கேன். அப்புறம் சாதத்து கூட சேர்த்து சாப்பிட நெய் வச்சுருக்கேன். சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃபைனல் டச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமியா பாயாசம் வச்சுருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட மதியான லஞ்சு. பார்த்திங்கன்னா எல்லா வெசல்ஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வேலையை முடிச்சாச்சு. இன்றைக்கி அவுட்டிங் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வேலையை முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் லாப்பில் வெளியில் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா கார்னிஷில் தோஹா லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரமதானுக்காக ஒரு ஏரியாவை லைட்டால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அந்த ஏரியா பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா குவார்னிஸ் கிட்டே அம்பர்லா பார்க்கு கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அதை நம்ம காரில் போனால் பார்க்கிங் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மெட்ரோவில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த மெட்ரோவில் பார்த்திங்கன்னா போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து போயிடலான்னு பிளான் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இது தான். இந்த வீடியோவில் அந்த தோஹா லைட்ஸ் 23க்கு எந்த மாதிரி போகலாம் மெட்ரோவில் அப்படிங்கிறதையும் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரி போகலாங்கிறது புரியும். இப்போ பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டேஷன் பேர் பார்த்திங்கன்னா அக்பாய் பின் அபின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் போனது ஒரு ஆஃப்டர்நூன் டைம் தான், ஆஃப்டர் ஒரு 4:35 இருக்கும். பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனே ஃப்ரீயாக இருக்குது, யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ ஈத் டைம் எல்லோரும் நோம்பில் இருப்பாங்க, ஸோ யாரும் அந்தளவுக்கு ஸ்டேஷனுக்குள்ளே யாரும் இல்லை. ஸோ இங்கே இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அண்டர் க்ரௌண்டில் தான் இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டரில் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். போயிட்டு டிக்கெட் வந்து எவ்வளோ அமௌண்ட் அதில் இருக்குன்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் மெட்ரோ கார்டு வந்து கொடுத்துருவாங்க, அந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ராவலுக்கு பார்த்திங்கன்னா 2 ரியால் சார்ஜ் பண்ணுவாங்க. நமக்கு டாக்ஸியை விட இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் கத்தாரில் இருக்க எல்லா இடத்தையும் மெட்ரோவில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மெட்ரோ வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ அங்கங்கே தனியாக போகிறோம், நம்ம கூட லேடிஸ் கூட தனியாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கங்கே வந்து தெரியாத இடத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் போய் ட்ராவல் கார்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறாரு. நாங்கள் லாஸ்ட்டாக ஃபீஃபா டயத்தில் யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு, 8 ரியால் இருக்குது. எங்கள் சின்ன பாப்பாவுக்கு வந்து 5 வயசு முடிஞ்சு போச்சு, ஸோ அவங்களுக்காக ஃப்ரீயே புதுசாக கார்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்காங்க. 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே மெட்ரோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். 5 வயசுக்கு மேலே நம்ம புது கார்டு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு புது கார்டு எடுத்தாச்சு. இப்போ வாங்க உள்ளே போயிடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மெட்ரோ கார்டு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த கார்டை வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கார்டை வந்து இந்த டிஸ்பிளே ஆகிற இடத்துல நம்ம வச்சோன்னா அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இது ஒர்க் ஆகலை, இந்த கேட் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ பக்கத்து கேட்டில் போய் வச்சேன், கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வச்சதும் ஓப்பன் ஆகும், நம்ம வந்து போய்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு அண்டர் கிரவுண்ட் போனால் தான் நமக்கு வந்து ட்ரெயின் வரும். ஸோ லிஃப்டில் வந்து கீழே போகலாம். எஸ்கலேட்டர் இருக்கும், எஸ்கலேட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்ரோ ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க.
24 hours க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இங்கே இருக்கிற வாஷ்ரூமும் பார்த்தீங்கன்னா செம நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. கீழே போனால் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏற முடியும். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வர இடம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சுற்றி மிரர் தான் இருக்கும். இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் வந்து வரும். ஸோ நம்ம சும்மா இருக்காமல் நம்மளை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறி இறங்க வேண்டிய கார்னி ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. கார்னி ஸ்டேஷனில் இறங்கினதும் மறுபடியும் இந்த காடை காமிச்சிட்டு வெளியில் வந்துக்கணும். உள்ளே வரவும் காடை காமிக்கணும், வெளியில் போகவும் பார்த்தீங்கன்னா காடை காமிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வெளியில் வர முடியும். இந்த ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வே அவுட் ஒன் அந்த வே வழியாக வெளியில் வந்தோன்னா கார்னிஸ்க்கு வந்துடலாம். உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா அம்பர்லா பார்க் இருக்கும். ஏரி மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா அம்பர்லா பார்க் இருக்கும். அந்த அம்பர்லா பார்க்குக்குள்ளே நடந்து வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா கார்னிஸ் ரோடு. பார்த்தீங்கன்னா அம்பர்லா பார்க்கை உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டியிருக்கேன். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பில்டிங்ஸ்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரோட்டோட ஆப்போசிட் சைடு போகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அண்டர் கிரவுண்டில் எஸ்கலேட்டர் இருக்குது, இது வழியாக போகலாம். பட் எஸ்கலேட்டர் வந்து ஒர்க் ஆகலை, ஸோ நடந்து கீழே போயிடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரமதான் லைட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரமதான் 23 சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. போகிற வழி ஃபுல்லாமே இந்த மாதிரி லைட்ஸால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தோஹா லைட்ஸ் 23 டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க ஸ்க்ரீன்ஸு. பேக்ரவுண்டில் மியூசிக்கும் போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து நான் காப்பிரைட் இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பெரிய பெரிய டிஸ்பிளேலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் போனது ஃப்ரைடேங்கிறதுனால விசிட்டர்ஸும் அதிகமாக இருந்தாங்க, ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வீக் டேஸில் போனீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு வந்து கம்மியாக இருக்கும். நாங்கள் போனது ஈவினிங் டைம்ன்றதுனால கொஞ்சம் இருட்டலை. கொஞ்சம் இருட்டின பிறகு தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம், மேலே போய் என்ன இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே போயிட்டுருக்கோம். அந்த செடி மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக லைட்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில். இது கொஞ்சம் நேரம் இருட்டின பிறகு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் அழகாக இருக்கும். மேலே வந்து வாட்டர் ஷோலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் எந்த டைமிங் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கலன்னு மேலே போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக ஒரு ஏரியா ஃபுல்லாமே லைட்டை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா லைட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஷோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 6:30 சொல்லியிருந்தாங்க. ஒரு இது இந்த வாட்டர் ஷோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், நம்ம ஃப்ரீயாகவே வாட்ச் பண்ணிக்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது தோஹா சிட்டியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கடலோரமாக நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபீஃபா டைமில் இங்கே வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் விசிட் பண்ணுறோம். பாருங்கள் பில்டிங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இதே இது நைட் டைம் பார்த்தீங்கன்னா இதை விட அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துட்டு சின்னதாக ஒரு வாக்கிங் போகலான்னு உள்ளே கிளம்பினோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லைட்டை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கத்தாரில் இருக்கீங்கன்னா நீங்களும் போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். காரில் போகிறத விட மெட்ரோவில் போகிறது ஓகேவாக இருக்கும். ஏன்னா காரில் பார்க்கிங் கிடைக்குமான்றது தெரியலை. ஸோ நாங்கள் வந்து மெட்ரோவில் தான் போனோம். கொஞ்சம் இருட்டின பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு.
ஈவினிங்கை விட இந்த நைட் டைமில் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்தவங்க எல்லாருமே ஃபோட்டோஸ் ரீல்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ரமதான் ஃபுல்லாகவே இது ரமதான் முடிகிற வரைக்குமே இந்த லைட் ஷோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கத்தாரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் கத்தாரில். அந்த செவத்துலேயும் பார்த்தீங்கன்னா அரபிக்கில் டிஸ்பிளே ஆகிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பீம் பேக்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அந்த பீம் பேக்கில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா க்ரௌடு அதிகமாக இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோவில். பார்த்தீங்கன்னா இது மேலேருந்து எடுத்த வீடியோ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சின்ன சின்ன பூக்கள் வந்து பூத்திருக்க மாதிரி லைட்டை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஷோ. ஒரு 6:30 மேலே இந்த வாட்டர் ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் போனீங்கன்னா இந்த வாட்டர் ஷோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.